ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கின் வீடு உட்பட அவருடன் தொடர்புடைய 30 இடங்களில் இந்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் இன்று சோதனையிட்டார்கள். 2018 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை ஆளுநராக பதவி வகித்த அவருக்கும் வேறு 4 பேருக்கும் எதிராக ஊழல் தடுப்பு பிரிவு 2022 ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. கிருநீர் மின் திட்டம் தொடர்பாக 2200 கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை வழங்கியதில் மோசடி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேகதாட்டுவில் கர்நாடக அணை கட்டுவதற்கு தமிழகத்தின் அனுமதியின்றி ஒரு செங்கலை கூட வைக்க முடியாதென தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். மேகதாட்டு அணை தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று கவனிருப்பு தீர்மானம் ஒன்றை சமர்ப்பித்தது. இதற்கு பதிலளித்து உரையாற்றிய துரைமுருகன் கர்நாடகாவில் உள்ள அனைவரும் இந்த விடயத்தில் அரசியல் செய்வதாகவும் அவர்கள் அணை கட்டுவோம் என கூறினாலோ பணம் ஒதுக்கினாலோ யாரும் அச்சமடைய வேண்டிய தேவை இல்லை என விளக்கமளித்தார். இந்த பதில் திருப்தி இல்லை என கூறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வெளிநடப்பு செய்தார்கள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையில் அமைக்கப்படும் நினைவிடம் எதிர்வரும் 26 தேதி திறக்கப்பட உள்ளது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தமிழக சட்டசபையில் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நினைவிடம் அமைக்கும் பணி முழுமையடைந்து விட்டதாகவும் அண்ணா நினைவிடமும் புனரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இவை திறக்கப்படும் நிகழ்வில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய காஷ்மீரில் பனிச்சரிக்கில் ஈடுபடுவோர் மத்தியில் அதிகம் பிரபலமான குல்மார்க் என்ற இடத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி ரஷ்யர் ஒருவர் மரணமானார். மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். சிலர் மீட்கப்பட்டுள்ளார்கள். உலங்கும் வானூர்திகளின் உதவியுடன் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் படையினரும் மீட்பு குழுவினரும் ஈடுபட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் 1994 ஆண்டுக்கும் 1996 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திற்குரியவை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இந்த புதைக்குழி அகழ்வு குறித்த விடயம் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்ட போது சார்பிக்கப்பட்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவின் அறிக்கையில் இந்த விடயம் இருப்பதாக வழக்கறிஞர் வி கே நிரஞ்சன் கூறினார். இது ஒரு இடைக்கால அறிக்கை எனவும் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளுக்குரியோரின் வயது பால் மரணத்திற்கான காரணம் போன்றன இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். புதைக்குழியின் அகழ்வுக்கான மேலதிக நிதி இன்னமும் ஒதுக்கப்படவில்லை எனவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் மார்ச் 4 மீண்டும் அகழ்வு பணி ஆரம்பமாகும் எனவும் வழக்கறிஞர் நிரஞ்சன் கூறினார். மாணவர்கள் படிப்பதற்கு மின்சாரம் தேவை இல்லை எனவும் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கலாம் எனவும் கூறிய நோயல் பிரியந்தர் இலங்கை மின்சார சபை பேச்சாளர் பதவியில் இருந்து விலகினார். செவ்வாய்க்கிழமை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து வெளியிட்ட அவர் பெருந்தோட்டங்களில் உள்ளவர்கள் மதியம் 2 மது போதில் இருப்பார்கள் எனவும் மதுவுக்கு பணத்தை செலவிடுவதற்கு பதிலாக பிள்ளைகளுக்கு அவர்கள் பணத்தை செலவிட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். அவரது கருத்துக்கு பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் ஏனையோரும் கடும் கண்டனம் வெளியிட்ட பின்னணியில் நேற்று அவர் மன்னிப்பு கோரினார். அவர் பதவி விலகி விட்டதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இன்று அறிவித்தார். கம்பஹா மல்பானையில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய வீடு மற்றும் அது அமைந்துள்ள 15 காணி என்பன தொடர்பாக அமைச்சரவையில் ஆராயப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரக்கலைய போராட்டக்காரர்கள் மீது காலிமுகத்திடலில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடியாக ஆளும் கட்சியினரின் வீடுகளும் ஏனைய சொத்துக்களும் எரிக்கப்பட்ட போது இந்த சொகுசு வீடும் எரிக்கப்பட்டது. இந்த வீட்டை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கட்டினார் என குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. பசில் ராஜபக்ச வழங்கிய பணத்தில் வீடு கட்டப்பட்டதாக கட்டடக்கலை நிபுணர் கூறினாலும் இதை தாம் கட்டவில்லை என பசில் ராஜபக்ச கூறியதால் இது உரிமையாளர் இல்லாத வீடு என கூறிய நீதிமன்றம் இது அரசுக்கு உரிமையானது என தீர்ப்பளித்தது. காசாவின் ரஃபாவில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தீவிரமான வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ரஃபாவின் வடக்கு கிழக்கு மேற்கு ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 5 கொல்லப்பட்டார்கள். மசூதியொன்றும் வீடுகள் பலவும் சேதமடைந்தன. காசாவின் வடக்கில் உள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காத நிலையில் அங்கு பட்டினி நிலைமை காணப்படுகிறது. ஏமன் ஹவுதிகள் செங்கடலை நோக்கி ஏவ தயார்படுத்திய ஏவுகணைகளை தாக்கி அழித்து விட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 4 தாக்குதல்களில் 7 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் நடமாடும் ஏவுகணை செலுத்தி ஒன்றும் அழிக்கப்பட்டதாகவும் செங்கடலை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்றும் அழிக்கப்பட்டதாக அது தெரிவித்தது. செங்கடல் பகுதியிலிருந்து இன்று தமது ஐலட் துறைமுகத்தை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதல் முயற்சி ஒன்றை
தமது வான் பாதுகாப்பு பொறிமுறை சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலும் அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் 153,000 அமெரிக்கர்களின் 1.2 பில்லியன் டாலர் கல்வி கடன்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். 12,000 டாலருக்கு குறைவான கடன்களை பெற்று குறைந்தது. 10 வருடங்களாக அதை திருப்பி செலுத்தி வந்தவர்களே இந்த அறிவிப்பின் மூலம் பயன்பெறுவார்கள். 40 மில்லியன் அமெரிக்கர்களின் கல்வி கடன்களை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி ஜோ பைடன் மேற்கொண்ட முயற்சியை உச்சநீதிமன்றம் தடுத்துவிட்டமே குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய காவல்துறையினர் முன்னாள் கத்தோலிக்க பேராயர் கிறிஸ்டபர் சவுண்ட்ரஸ் மீது பாலியல் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள். சிறுவர்கள் தொடர்பான பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் 3, 2 பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுகளும் 14 பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். 74 வயதான சவுண்ட்ரஸ் 2008 ஆம் ஆண்டுக்கும் 2014 ஆம் ஆண்டுக்கும் இடையில் இந்த குற்றங்களை புரிந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வணக்கம். கியூபெக் மாகாண அரசு அகதி கோரிக்கையாளர்களின் பிள்ளைகள் மானிய கட்டணத்தில் சிறுவர் பராமரிப்பை பெறுவதை தடுக்கும் முயற்சியாக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளது. கியூபெக் மாகாண அரசின் விதிப்படி அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்களே மானிய சிறுவர் பராமரிப்பை பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது பாகுபாடு காட்டும் கொள்கையின கியூபெக் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மாதம் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை கியூபெக் நாட உள்ளது. கடந்த 3 வருடங்களில் அகதி கோரிக்கையாளர்கள் காரணமாக தமக்கு ஏற்பட்ட மேலதிக செலவினத்தை ஈடு செய்வதற்கு 1 பில்லியன் டாலரை வழங்குமாறு குயபெக் மாகாண அரசு சமஸ்டி அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹாமில்டன் வாட்டர்லூ பகுதிகளில் இருந்து டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்திற்கு சொகுசு பேருந்து சேவைகளை இயக்க உள்ளதாக ஏர் கனடா அறிவித்துள்ளது. மே மாதம் இந்த சேவை நடைமுறைக்கு வரும். இந்த திட்டத்தின் கீழ் பயணிகள் ஹாமில்டன் மற்றும் வாட்டர்லூர் விமான நிலையங்களில் அவர்களது பரிசோதனை நடவடிக்கையை நிறைவு செய்து பொதிகளை ஒப்படைத்த பின்னர் பேருந்துகளில் பியர்சன் விமான நிலையத்திற்கு பயணம் செய்வார்கள். தரைப்பயணத்தின் போது ஏற்படும் தாமதங்கள் வான்பயண தாமதங்களை போன்று கருதப்பட்டு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பயணிகள் பெறுவார்கள். ஒன்டாரியோவின் லண்டனில் வாகனத்தால் மோதி முஸ்லிம் குடும்பம் ஒன்றின் 4 பேரை கொன்ற நதானியால் வெல்ட்மேனுக்கான தண்டனையை நீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. 2021 ஆம் ஆண்டு 4 பேர் கொல்லப்பட்டு ஒருவர் காயமடைந்த தாக்குதல் தொடர்பாக அவர் முதநிலை கொலை குற்றவாளி என நவம்பர் மாதம் தீர்ப்பளிக்கப்பட்டது. வெட்மனின் குற்றம் பயங்கரவாத குற்றமா என்பது தொடர்பான தமது முடிவையும் நீதிபதி இன்று வெளியிடுவார். யுக்ரைனுக்கு கனடா அதிக அளவு ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என கருதும் கெனடியர்களின் அளவு அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பொன்று காட்டுகிறது. கடந்த வார இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் கனடா அதிக அளவு ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என 25% கூறினார்கள். கடந்த அக்டோபர் மாதம் இதற்கு 20% ஆதரவை நிலவியது. கனடா தற்போதைய அளவில் ஆயுதங்களை தொடர்ந்தும் அனுப்ப வேண்டும் என 34% அளவை குறைக்க வேண்டும் என 23% கூறினார்கள். கனடாவில் எதிர்வரும் காட்டுத்தீ காலம் கடந்த ஆண்டை விடவும் மோசமானதாக இருக்கக்கூடும் என கெனடிய சமஷ்டி நெருக்கடி நிலை தயார்படுத்துதல் அமைச்சர் ஹர்ஜித் சஜன் கூறியுள்ளார். ஒட்டாவாவில் மாகாணங்களினதும் பிராந்தியங்களினதும் நெருக்கடி நிலை தயார்படுத்தல் அமைச்சர்களுடனான 2 நாள் சந்திப்பின் பின்னர் அவர் இவ்வாறு கூறினார். பழங்குடி தலைவர்களையும் அமைச்சர்கள் சந்தித்ததாக அவர் தெரிவித்தார். கனேடிய வரலாற்றின் மிகவும் மோசமான காட்டுத்தீ காலமாக கடந்த ஆண்டு நிலவியது. பனிக்காலத்தில் போதுமான பனிப்பொழிவு இல்லாதமையாலும் வெப்பநிலை அதிகமாக இருப்பதாலும் இவ்வாண்டில் வறட்சியான காலநிலை நிலவுகிறது. அல்பர்டா மாகாணம் காட்டுத்தீ காலம் ஆரம்பமாகிவிட்டதாக ஏற்கனவே அறிவித்துவிட்டது.